வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வார வாரம் வரும் அன்பர்கள்ட்ட அவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த வாரம் வந்துள்ள அன்பர்கள்ட்ட அவங்க அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? விக்னேஷ். சரிங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் வந்து ராசிபுரம் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வந்துருக்கோம். சரிங்க ஐயா. கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டுருக்கீங்க ஐயா ஓங்காரக்குடிக்கு? நான் சுமார் ஒரு 7 வருடமாக வந்துட்டுருக்கேன். 7 வருடமாக வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஐயா நிறைய அனுபவங்கள் நிகழ்த்திருக்கீங்க. ஆ, கண்டிப்பாக. அதை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓகேங்க. நான் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரி வந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் பெரியப்பா மூலியமாக தான் வந்தோம். அவங்க மூலியமாக தான் ஐயா வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது. அப்போ பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு, சின்னதாக தான் இருந்தோம். அப்புறந்தே ஒரு தொண்டு செய்யணும்னு ஒரு ஆர்வம் அதில் தான் எங்களுக்கு வந்து அதிகமாக வந்ததே வச்சுக்கிங்களேன். அப்புறம் எங்கள் பெரியப்பா எங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து அப்போ வந்து ஞான திருவடி வந்து புக் எடுத்து தொண்டு செஞ்சிட்ருந்தோம். அப்போ தனியாக வந்து நான் சிதம்பரம் பகுதியில் வந்து தனியாக எடுத்து நாங்கள் வந்து அன்னதானத்துக்காக தொண்டு செய்ய ஆரம்பித்தோம். அது இல்லாமல் அப்பயோ ஒரு அளவுக்கு முருகன் பற்று அதிகமாக இருந்துச்சு, ஐயோட ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்படின்னு பார்க்குறப்ப காலேஜில் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லா ஊர்லேயுமே இப்போ ஐயா பார்த்தோன்னா சிதம்பரம் வந்திருக்காங்க, நாங்கள் தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறமேட்டுக்கு ஞான திருவடிகள் எல்லாமே வந்து நாங்கள் விநியோகம் செஞ்சு அதுக்கு அன்னதானத்துக்காக திரட்டி கொடுக்கறது அந்த மாதிரிலாம். அப்போ பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டகாலம்னு வச்சிங்களேன். ஒரு காலேஜ் கூட நாங்கள் வந்து அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வேண்டிய நிலைமைச்சு. அந்த இதுலேயும் விடாமுயற்சி, 108 சித்தர்கள் போட்டி தொகுப்பு பார்த்தோம்னா ஐயா வந்துட்டு சொல்லுவார், காலை மாலை இருவேளையும் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ஒரு தயவு மூலியமாக தான் அந்த 4 வருஷங்கிறது எனக்கு கனவுல எட்டாத நிலையாக தான் இருந்துச்சு. அது வந்து ஞான அதேமாதிரி மாதம் மாதம்னா நாங்கள் வந்துடுவோம் குடியிலுக்கு. எல்லாருமே எங்கள் அன்பர்கள் எல்லாமே ராசிபுரம் அன்பர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து எங்கள் பிளேட் செக்ஷனில் போயிட்டு நாங்கள் கிளீனிங் செக்ஷனில் நாங்கள் எப்போ எடுத்துருந்தோம். அப்போ வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ பார்த்தோம்னா ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்ற பாதையிலேயே போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா வந்து நாமேரிப்பேட்டையில் வந்து கவர்மெண்ட் இதில் அக்ரிகல்ச்சர் இதில் தான் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் எல்லாமே பார்த்தோம்னா ஐயாவோட ஒரு ஆசையினால் தான் அது நிகழ்ந்துச்சுன்னு நான் 100% அடித்து சொல்ல முடியும். அந்த ஒரு நல்ல மாற்றங்கள் இருந்துச்சு. அந்த ஒரு ஆழ்ந்த தியான நிலை, அந்த தியான நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு அமைதிங்கிறது சத்தியமாக குடிலுக்கு வந்தால் மட்டும்தான் திகழும். வேறு எந்த பக்கமும் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகளே கிடைக்காது. நல்ல வரும். இப்போ வந்து நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி கேள்விப்பட்டப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்குங்க ஐயா? ஓங்காரக்குடியில் போயிட்டுருக்கப்போ நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 12th ஸ்டாண்டர்ட். சரிங்க. நான் வந்து இப்போ என்ன கேட்க போகிறேன்னா வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பொதுவாக பசங்களுக்காக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் இந்த ஆன்மீக சார்பான இதில் வந்து அவ்வளோவா ஈடுபாடு இருக்காது. ஏன்னா வந்து அந்த வயசில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஆன்மீகம் சார்பாக வந்து உங்களுக்கு ஈடுபாடு வந்துச்சுட்டு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பற்றுலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு எங்கள் பெரியமா கூப்பிட்டாங்க. அப்போ பார்த்தோன்னா கீர்த்தி வாசன் சொல்லிட்டு எங்கள் அக்காவோட பையன், சின்ன பையன், அவனுக்கு வந்து 3 வயசு தான் ஆகுது. அவன் வந்து சித்தர்கள் போற்றி தொகுப்பானாக இருந்தாலும் சரி, காப்பான கருவர் அந்த நாமமாக இருந்தாலும் சரி, அவ்வளோ அழகாக சொல்லுவான். அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னு வச்சிங்களேன், அந்த ஈர்ப்பு வந்து அந்த குழந்தைக்கு இவ்வளோ சித்தர்களோட பற்று இவ்வளோ வந்திருக்கிறப்ப நம்ம என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வந்தது தான் குடியில். அதேமாரி வந்தோம், அதேமாரி அசைவத்தை விட்டு சைவத்துக்கு பின்பற்ற ஆரம்பித்தோம். இன்னும் பின்பற்றிட்டு இருக்கோம். ஐயாசியால் அது நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. சரிங்க ஐயா. நீங்கள் சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிங்க, வந்து பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க? உங்களுக்கு இங்கேருந்து இங்கே நடந்த செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சுங்க ஐயா? எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அன்னதானம், அதுதான் எனக்கு மெயின் தாட்டே பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான். ஐயோட ஆசினால் ஃபஸ்ட்டு வந்தப்போ எங்களை ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பூஜை பொருள் கொண்டு வந்துட்ருக்கோம், காய்கறி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், உள்ளார என்ட்ரன்ஸ் ஆனோம். அதேமாதிரி ரவி ஐயா தான் கூப்பிட்டு வச்சு எல்லாம் உபசரிப்பு 11 மணிக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு காலையில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறத பார்த்து அதுதான் இருக்கலையே. ஏன்னா இந்த அளவுக்கு அன்னதானம் மற்றவங்களால் செய்ய முடியுமாங்கிறது அது ஒரு 2வது ரோலாக தான் இருக்க முடியாது. தவிர ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிடிச்சதே அன்னதானம் தான், அப்புறம் ஐயாவோட ஆசை தான். சரிங்க ஐயா. நீங்கள் நீங்கள் வந்தது எந்த வருடம்னு உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குங்களா? 2012 காலேஜ் என்ட்ரியான 2010. அப்போ வந்து ஐயா வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? உங்ககிட்ட அந்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? ஐயா பார்க்குறப்ப அந்த ஐயா பார்க்குறப்ப ஆசி நல்லா வழங்குவாங்க. தனியாக எனக்கு தெரிஞ்ச 3-4 டைம் பேசியிருக்கோம். சரிங்க ஐயா. இப்போ இங்கே வந்து ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? மனசுக்கும் சரி இல்லை வாழ்க்கைக்கும் சரி உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அது ஒரு நல்ல ஒரு இல்லை முன்னாடி இருந்ததுக்கும் மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஒர்க் சைடு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அது இன்னொரு என்ன மாற்றம் தெரியும் இல்லைங்களா? அது என்னோட பெரிய சக்ஸஸ் என்னென்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், நான் குடியிலுக்கு நான் தான் எங்கள் பெரியப்பா மூலியமாக
நான் வந்தேன். நான் வந்து பூஜை செஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கு படிப்படியாக தான் குடும்பத்தில் அப்போ எல்லாமே அசைவத்தில் தான் இருந்தாங்க, நான் மட்டும் தான் சைவத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூஜை நாமம் செய்ய அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாருமே இப்போ குடும்பத்தில் பார்த்தா எல்லாருமே நாங்கள் சைவத்தை தான் மின்பற்றி ஐயாவோட வழிபாடு தான் செஞ்சுட்ருக்கோம், எல்லா தொண்டு தான் செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா அதே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா ஒரு நான் ஃபஸ்ட்டு வந்தேன், அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் குடும்பத்தில் இப்போ எல்லாருமே சைவத்துக்கு மாதிரி எல்லாருமே பண்ணியிருக்காங்களா, அது ஒரு கிரேட் சக்ஸஸாக தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து ஒருத்தரால ஒரு குடும்பமே மாறுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஐயாவோட ஆசை, கண்டிப்பாக ஐயாவோட ஆசை இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு நாங்கள் முழு நம்பிக்கையாக இருக்கோம். சரிங்க. இப்போ வந்து அன்னதானம் செய்கிறது வந்து மக்களை சோம்பேறியாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் புரிய, இதை பற்றின நோக்கம் புரியாத மக்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? மேம், அன்னதானங்கிறது நம்ம பாவத்தினைக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கொள்றதுக்காக தான் நம்ம வந்து அன்னதானங்கிற ஒரு இதே நம்ம கொண்டுட்டுருக்கோம். அதுன்னு பார்த்தோம்னா அப்படின்னா இப்போ ஒருத்தர் அன்னதானம் செய்கிறாங்கன்னா அதை பார்த்து நம்ம சம்பாதிச்சு நாமளும் அன்னதானத்துக்கு கொடுக்கணும். அதுதான் என்னோடய மெயின் தடை நான் நினச்சிட்டு இருக்கிறது. ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நீ அவங்க வந்து ஒரு கடவுளாக இருக்காங்க, நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க, அவங்கள வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து ஓங்காரக்குடியில் ஆசானை அரங்கமகா தேசிய சுவாமிகளை வந்து ஏழாம்படி முருகனாக தான் நாங்கள் வந்து வணங்கிட்டுருக்கோம். அதேமாரி ஐயா வந்து ஒரு முருகரே வழிவானவர் தான். அதனால் என்ன சொல்லுவார்னா, உங்களால் முடிஞ்சளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஓங்காரக்குடிலுக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து தொண்டு செய்யுங்க, உங்களால் முடிஞ்சளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அதை தான் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இது வரைக்கும் உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழித்ததுக்கு, உங்களோட அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓ மகத்தீசை. ரொம்ப நன்றி.